எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் நுழைந்து தனது கடின உழைப்பால் முன்னேறி தனக்கென பெரும் ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருப்பவர்தான் நடிகர் அஜித்குமார். அவரை ரசிகர்கள் தல என்று அழைப்பதை கெத்தாக கருதி வருகிறார்கள். தீனா படத்தில் மகாநதி சங்கரால் முதன் முதலில் தல என்று அழைக்கப்பட்டார் அஜித். அன்று முதல் நடிகர் அஜித்தை ரசிகர்கள் முதல் திரைப்பிரபலங்கள் வரை அனைவரும் தல என்றே அழைத்து வருகிறார்கள். தமிழ் சினிமாவில் பல முன்னணி நட்சத்திரங்கள் இருந்தும் அவர்களிலிருந்து அஜித்குமாரை தனித்து காட்டுவது அவர் கடைபிடித்து வரும் கொள்கைகளே. பொது வாழ்க்கை வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை வேறு என்பதை நன்றாக உணர்ந்த அவர் இன்றளவிலும் அதை கடைபிடித்து வருகிறார். சினிமா கூட்டங்கள், நிகழ்ச்சிகள், அவ்வளவு ஏன், அவரின் சொந்த படத்திற்கான ப்ரமோஷன் போன்றவற்றில் கூட பங்கு கொள்வதில் விருப்பம் இல்லாதவர் அஜித்குமார். தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளில் மட்டும் தலை காட்டிவிட்டுச் செல்வதை அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார். தனது மேலாளர் சுரேஷ் சந்திரா மூலமாக மட்டும் அவ்வப்போது அறிக்கை வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அப்படி தற்போது அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கை ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இதற்கு காரணம், எந்த ரசிகர்கள் தல என்று அஜித்குமாரை கொண்டாடி வருகிறார்களோ அந்த ரசிகர்கள் உட்பட யாரும் தன்னை தல என்று அழைக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இனி வரும் காலங்களில் தன்னை பற்றி எழுதும் போதோ தன்னை பற்றி குறிப்பிட்டு பேசும் போதோ இயற்பெயரான அஜித்குமார் மற்றும் அஜித் என்றோ அல்லது ஏகே என்றோ குறிப்பிட்டால் போதுமானது என கூறியிருக்கிறார். அவரின் இந்த திடீர் முடிவு எதற்காக என்ற பல கேள்விகளுடன் இருக்கின்றனர் அவரது ரசிகர்கள். இதற்கான பதிலை அஜித்குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக பகிர்ந்துள்ளார். தனது முதல் படத்தில் நடித்த போதே அப்படத்தின் இயக்குனர் அஜித் என்ற பெயரை மாற்றிக்கொள்ளலாம் என்று அவரிடம் கேட்டபோது, அஜித்குமார் என்ற பெயர் பெற்றோரால் வைக்கப்பட்ட பெயர் என்றும் அஜித்குமார் என்று அழைக்கப்படுவதையே விரும்புவதால் அதை மாற்ற வேண்டாம் எனவும் அப்போதே கூறியதாக சுரேஷ் சந்திரா கூறியுள்ளார். அது மட்டுமன்றி 3 ஆண்டுகளுக்கு முன்பே வாய்மொழியாக தல என்று அழைக்க வேண்டாம் என்று தன்னிடம் பேசுபவர்களிடம் அஜித் கூறியதாக தெரிவித்துள்ள சுரேஷ் சந்திரா, தற்போது பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் தல என்று குறிப்பிடுவதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு அஜித்குமார் ஆளாகியிருப்பதாகவும் இதுவே அவர் அறிக்கை வெளியிட முக்கிய காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை அஜித்குமார் குறித்து தான் வெளியிட்ட எந்த ஒரு அறிக்கையிலும் தல என்று குறிப்பிட்டது கிடையாது என்றும் சுரேஷ் சந்திரா தெரிவித்திருக்கிறார். நடிகர் அஜித்குமார் ரசிகர்கள் அன்போடு அழைத்த அல்டிமேட் ஸ்டார் என்ற பட்டத்தை ஏற்கனவே வேண்டாம் என முடிவெடுத்தது குறிப்பிடத்தக்கது. வந்தனா முத்துசாமி, நியூஸ் 7 தமிழ்.